நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா சைக்கிள் கப்ல நம்ம இளைய தளபதி விஜய கிண்டல் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. மிக சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. கபடியும் சண்டையும் நல்லா இருக்கு. சோ ஒண்ணு ரெண்டு எப்பவுமே வந்து சில பேருக்கு மிஸ் ஆகுறது உண்மைதான். யாரா இருந்தாலும் அது உண்மைதான், தலைவரா இருந்தாலும் உண்மைதான். தளபதி மாஸ் ஆனா இவன் பாட்டிங்க கேட்டான், தவணை மட்டும் பாத்துருந்தான், தவணை மட்டும் பாத்துருந்தேன் பாட்டு கேட்க. நாடி விவசாயி எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் சுபை ரப்கர். பின்னால உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உங்களோட என்னோட நம்ம எல்லாரோடையுமே ஆல் டைம் ஃபேவரட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பேரை கேட்டாலே சும்மா அதிரது இல்ல. சிவாஜி ப்ரொடக்ஷனோட ஜெயிலர் விஐபி பிரீமியம் ஷோ பாக்குறதுக்காகத்தான் இன்னைக்கு லிபர்ட்டி சினிமாக்கு வந்திருக்கோம். நெல்சனோட இயக்கத்துல படம் ரொம்பவுமே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றதை விட நேர்கள்ட்ட கேட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க. மிக சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. கபடியும் சண்டையும் நல்லா இருக்கு. படம் ஓவரால் செம்ம செம்ம. தூர் கலப்பது காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தார், பாட்டுலாம் நல்லா இருந்தது, அனிருத் நல்லா செஞ்சிருந்தார், பிஜிஎம்ஸ் எல்லாமே தமிழ் படம் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இவன் பாட்டிங்க கேட்டான், தவணை மட்டும் பாத்துருந்தான், தவணை மட்டும் பாத்துருந்தேன் பாட்டு கேட்க. இவன் சரி, அவ்வளவுதான். வேற பாட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தமன்னாக்கு அவ்வளவு பெரிய சீன் இல்ல. சோ நல்லா தான் போச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படி நல்லா ஒர்க் அவுட்டா இருந்தது. நெல்சன்ட வளமையா டாக்டர்ல செஞ்ச காமெடி அது இதெல்லாம் என்னதே டாக்டர்ல பார்த்து அதே ஆகலாம் திருப்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல். மத்தபடி படம் நல்லா தான் இருந்தது. தளபதி மாஸ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நான் ஒரு தலைவர் ஃபேன், சோ அதனால அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. கம்பேக்னு சொல்ல முடியாது, எப்பவுமே தலைவர் தலைவர் தான். சோ அவரோட ரசிகர்களுக்கு எப்பவுமே அது ஒரு நல்ல படமா தான் இருக்கும். சோ ஒண்ணு ரெண்டு எப்பவுமே வந்து சில பேருக்கு மிஸ் ஆகுறது உண்மைதான். யாரா இருந்தாலும் அது உண்மைதான், தலைவரா இருந்தாலும் உண்மைதான், அண்ட் சின்ன ஒரு ஆக்டரா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகத்தான் செய்யும். பட் இது உண்மையிலேயே நல்ல திரைப்படமா இருந்தது. அண்ட் நெல்சனுக்கு தான் உண்மையிலேயே ஒரு கம்பேக்னு சொல்லலாம், தலைவருக்கு சொல்ல முடியாது. சோ அவரோட ஸ்டைல கொடுத்தாரு, அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல தலைவரை பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது யோகி பி அண்ட் ரஜினிகாந்த்ல அவங்களோடதெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. என்ன ஒரே ஒரு பாட்டு காவாலா, சோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே நைஸ், நல்லா இருக்கு படம். இன்னொரு பார்க்கலாம், காசானியாயம் இல்ல, நல்லா நடிக்கிறாரு, வயசுக்கு ஏத்ததுக்கு மீறி நடிக்கிறாரு, நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருந்துச்சு. தலைவர் அப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளே பேர் அவருக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர், அது சூப்பரா இருந்துச்சு. தமன்னா சாங் நல்லா இருந்துச்சு, அதை விட அந்த தலைவர் நிரந்தர சாங் அவசர். ஆனா இதுல அவட முந்தைய படங்கள் அளவுக்கு இல்ல, ஆனாலும் ஓகே நல்லா இருக்கு. மூவி நல்லா இருக்கு, பாக்கலாம். தமிழை பார்க்கல, கொஞ்சம் வயசு கூடியா இருக்கு. இப்படி காலத்து வந்த படங்கள்ல வந்து இது டிஃப்ரெண்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங் வந்து பெஸ்ட், சூப்பரா இருந்துச்சு. அதாவது ரொம்ப வந்து இது பண்ணிக்கொள்ளாம அலட்டி கொள்ளாம காமெடி இருந்தது. அவ்வளவு காமெடி நல்ல ரசிக்கக்கூடிய காமெடியாக இருந்துச்சு. அது இது பெஸ்ட் ஃபைட்ஸ் வந்து ரஜினிகாந்த் ஃபைட்ஸ் சொல்ல தேவையில்லை, தாராளம் பார்க்கலாம். வந்து பார்த்த படங்கள் நான் வந்து ரஜினிகாந்த் இதில் வந்து டிஃப்ரெண்டான அது அது ஒரு ரொம்ப காலத்து பேர் வந்த படத்துல டிஃப்ரெண்டான படம். இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா சைக்கிள் கப்ல நம்ம இளைய தளபதி விஜய கிண்டல் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இருக்கல, பட் படம் நல்லா இருக்குது. ரிவ்யூல ரிவ்யூ சொல்றதை விட எப்பயுமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரொம்ப மாஸ் தான் இந்த படத்துல. ஆனா அவரை ரொம்ப மாஸா காட்டியிருக்காங்க. இன்டர்வல் கேப்ல இருக்க அந்த பிஜிஎம்ஸ் அண்ட் அனிருத் ஆல்வேஸ் ஆசம். அவரோட மியூசிக் செம்மையா இருந்துச்சு. கடல சூட் அடிச்சாரு பாருங்க, அது பாட்டு வருமா எனக்கு தெரியாது, பாட்டு வாஞ்சினா செம்மையா இருக்கும். தமன்னா சொல்றீங்க பாட்டு சத்தம் போடாத, தமன்னா பாட்டை விட கேரக்டர்ல ஆசமா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெவல் படம் ப்ரோ, வேற லெவல் ஏஞ்சி. நெல்சன் வந்து ஒன்பது வீஸ் எடுத்ததுக்கு பாக்க இதுல வந்து குடா குடா பண்ண சொல்லிடு அப்படி எடுத்தீங்க படத்தை. நெக்ஸ்ட் லெவல் விக்ரம் படத்துக்கு அர்த்தம் மாதிரி சொல்லிடு, நல்ல நெக்ஸ்ட் லெவல் இது போய் பாருங்க. அனி மியூசிக் தான் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ. அனி மியூசிக் வேற லெவல், வேற லெவல். தலைவர் அவ்வளோ இல்ல, அவர் அவ்வளோ ஆக்ஷன் இல்ல, ஆனா அனி அனி தான் வேற மாதிரி, வேற மாதிரி சூப்பர் ஆகி வெற்றி வெற்றி தலைமை ஃபேன் வெற்றி குவாலிட்டி ஆயிடுச்சு மாசா. படம் வேற லெவல் ப்ரோ, நீங்க போய் பாருங்க அடுத்து. சூப்பர், வேற தரம் தரம் தரம்.